பாருங்க, நம்ம பீட்ரூட் ஒன்று எடுத்துருக்குறோம். இந்த பீட்ரூட் வந்து இப்போ வந்து நம்ம தோல் சீவி சின்ன சின்னதாக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம பீட்ரூட் வந்து தோல் சீவிட்டோம். தோல் சீட்டு இந்த நம்ம இப்போ இந்த தேவையில்லை நமக்கு இந்த தண்டு, இந்த தட்டை வெட்டி எடுத்துடலாம். இந்த பீட்ரூட்டை நம்ம சின்னதாக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். வெட்டின பீட்ரூட்டை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு 7 ஏலக்காய் எடுத்துக்கிறோம். இந்த ஏலக்காய் இதிலே போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் ஏலக்காவை ஒரு பவுலில் இது மாதிரி வடிகட்டி வச்சு இதை ஊற்றி நம்ம வடிகட்டி சாறு மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சாறு வடியுது. பாருங்கள், 1/4 கிலோ மைதா எடுத்துருக்கோம். இந்த மைதா வந்து ஒரு பேசனில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த இனிப்பு தான் பண்ண போகிறோம். இனிப்பு பண்ணும்போது உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா உப்பு கழிக்கும். அதனால் கொஞ்சமாக தான் உப்பு போடணும். அரைச்சி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் சாறு அது வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா போட்டு கலந்து நம்ம சப்பாத்தி மாவு பார்த்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஊற்றினா சாறு நமக்கு பத்தாது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும். நம்ம ஊறுறதுக்குள்ள நமக்கு தேவையான பூர்ணம் வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். ஒரு மூடியை போட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். நம்ம 1/4 கிலோ மைதா எடுத்து மாவு பிணைஞ்சிருக்கோம். அதுக்கு வந்து 200 கிராம் வந்து வெள்ளம் சரியாக இருக்கும். இந்த 200 கிராம் வெள்ளத்தை நம்ம ஒரு கடாயில் போட்டு பாகு எடுத்துக்கலாம். இந்த வெள்ளத்தை இந்த கடாயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சக்கரை கரையிற அளவுக்கு ஊற்றினா போதும் போதும். பாருங்கள், நம்மளோட வெள்ளெல்லாம் கரைஞ்சிருச்சு. இது இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதுலேயும் தேங்காய் போடலாம். ஆனால் போட்டால் அதில் தூசி கல்லுலாம் இருக்கும். அதனால் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. சக்கரை பாகு வந்து இது வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் இருக்க கல் தூசியெல்லாம் வந்துடும். நம்ம அரை மணி தேங்காய் திருவி வச்சுக்கலாம். அந்த திருவி வச்சுரு தேங்காவை நம்ம ரெடி பண்ணி வச்சு சக்கரை பாகு போட்டு நம்ம பூரா ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை பாகு ஊற்றிக்கலாம். நம்ம வெள்ளைப்பாகில் வந்து நம்ம திருவி வச்சு தேங்காய் அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம பீட்ரூட் புளி தேவையான நம்ம தேங்காய் பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள், இதை வந்து நம்ம ஆற விட்டு தேய்ச்சி நம்ம தோசைக்குள்ள போட்டு சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், நம்மளோட மாவு வந்து ஊறி அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்படி செய்யும்போது நமக்கு உருண்டை பிடிக்க நல்லா ஈஸியாக வரும். உருட்டிட்டு இது மாதிரி இந்த கையில் வச்சு இதில் வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா நமக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் வந்து மாவு நமக்கு வரும். பாருங்கள், அவ்வளோதான். இது மாதிரி இருக்க மாவுலாம் நம்ம உருண்டை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு வந்து நல்லா உருண்டை ஊற்றிட்ட. பாருங்கள், நமக்கு 1/4 கிலோ மாவுக்கு ஒரு 12 உருண்டை வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து பூரணம் வைக்கலாம். பாருங்கள், ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நம்ம லேசாக கையில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுக்கிங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஒட்டாமல் வரும். லேசாக ஒரு அமுக்கு அமைக்குங்க. உங்களுக்கு அது மாதிரி அமுக்க வரலன்னா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை எடுத்து லேசாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் பூ. நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன உருண்டையை ஒட்டிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவில் இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இது மாதிரி நம்மளுக்கு மாவுலாம் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து பூர்ணம் வந்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம தேய்ச்சி வந்து தோசைக்குள்ளே சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம லேசாக கீழே எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சால் தான் நம்ம ஒட்டாமல் வரும். மேலே கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கிட்டே வச்சு இதை தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். இது மாதிரி நம்மகிட்ட இருக்க மாவுலாம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட தோசைக்கள் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். உங்கள்ட்ட நெய் இருந்தால் நெய் விட்டுக்கோங்க. நம்மகிட்ட நெய் இல்லை, அதனால வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ரெடி வச்சுருக்கேன்.
பீட்ரூட் தேங்காய் போலி. இப்போ மேலே எண்ணெய் விட்டுக்கலாம், நெய் இருந்தால் நெய் விட்டுக்கோங்க. நம்ம வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி தான் பண்ணுறோம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும், வெந்தனா இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். பாரு நம்ம பீட்ரூட் தேங்காய் போலி ஒரு பக்கம் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். பாருங்கள் அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் தேங்காய் பொடி ரெண்டு பக்கம் நல்லா வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், இது வந்து இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பீட்ரூட் தேங்காய் பொடி ரெடி. இப்போ சாப்பிட்லாம் வாங்க, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் அவ்வளோதான், நம்மளோட சுவையான பீட்ரூட் தேங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக பாருங்கள், எப்படி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, எளிமையான முறை ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். பாருங்கள் பார்க்கறது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நம்ம செஞ்ச பீட்ரூட் தேங்காய் போலி வந்து இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் பிச்சு பார்க்கலாம், சூடாக இருக்குது. நம்ம வச்ச போடணும் பாருங்கள், எல்லா பக்கம் நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து பரவி இருக்குது நம்ம வச்ச போடணும். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பீட்ரூட் தேங்காய் பொலி ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறது. இந்த மாதிரியான பீட்ரூட் தேங்காய் பொலி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.